அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அங்கன்வாடி வேலைவாய்ப்பு குறித்த முக்கியமான அப்டேட் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ பிஏ ஐடி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குரு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர் அப்படின்னு சொல்லி மூணு டைப்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த ஜாபுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த ஊர்லேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளிவரும்னு சொல்லி அவ்வளோ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே 19,000 வேக்கன்சிஸுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டுமான வேலைவாய்ப்பு. ஸோ பெண்கள் மட்டும்தான் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இதுலேயுமே உங்களுக்கு விடோஸ் அண்டு இன்ஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அஃபீஷியலாக இப்போ வெளிவந்திருக்க அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கே நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலாம், அதுக்கான லிங்க்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ஜாப் ரிலேட்டடான அஃபீஷியல் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்தலாம். இது பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர் பணிக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்தாச்சு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிபந்தனைகள் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதன்மை அங்கன்வாடி பணியாளர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவராக இருந்தால் 5 வயது தளர்வு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. நீங்கள் 38 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி கேட்டகரி அதாவது மலைவாழ் பகுதியினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் எந்த மையத்தில் வந்து வேலை கேட்குறீங்களோ அந்த மையத்துக்கு பக்கத்துலேயே உங்களுடைய வசிப்பிடம், உங்களுடைய வீடு இருக்கணும். அதுதான் வந்து முக்கியமான விஷயமே. ஸோ அதை வந்து டீட்டெயில்டாகவே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் விதவை, கணவன் கைவிடப்பட்டவர், ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி அனுப்பணுங்கிற லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டிசி அண்ட் 10th மார்க்ஷீட், விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், ஃபிசிக்கலி சேலஞ்சு அதான் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதோட இருப்பிடச் சான்றிதழ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப், அதோட பிற குறிப்புகள் எதுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சேம் ஒன்று தான், முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குரு அங்கன்வாடி பணியாளர். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேருந்து நிபந்தனைகள் அதாவது எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து சேம், ஒரே இது தான். ஸோ ஒரே இதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி உதவியாளர், இந்த போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விதவை, ஆதரவற்ற விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், மலைவாழ் பகுதியினர் இவங்களுக்கு 5 வயது தளர்வு சொல்லியிருக்காங்க. அதோட இவங்க பார்த்திங்கன்னா 45 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் தளர்வு இருக்குது. ஸோ நீங்கள் 38 வயது வரைக்கும் 43 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த போஸ்ட்டுமே நீ பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்தில் வேலை கேட்குறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு பக்கத்துலேயே உங்களுடைய வீடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ப்ரையாரிட்டி கேட்குறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் விதவையா, கணவனால் கைவிடப்பட்டவரா, இல்லை பிடபிள்யூடி கேட்டகரியை சேர்ந்தவங்களா, இதுக்கான ப்ரூஃப் கண்டிப்பாக நீங்கள் தரணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் மட்டும் இப்போ வரைக்கும் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்தக்கான வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கன்வாடி துறையில் அங்கன்வாடி
பணியாளர், அதாவது முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குரு அங்கன்வாடி பணியாளர் பார்த்திங்கன்னா டீச்சர் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கன்வாடி டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கான பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இப்போ தான் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட்டு அங்கன்வாடி உதவியாளர் ஹெல்ப்பர் இந்த லெவலில் இருக்கவங்களுக்கு இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து தரலை. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து தந்து முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேக்கன்சிஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி உடனே வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் அஃபீஷியலாக அவங்க நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து வெளிவிடுவாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான அஃபீஷியலான டீட்டெயில்ஸ் வந்து எப்போ வெளிவரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அதாவது அங்கன்வாடி உதவியாளருக்கான அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஒர்க்கெல்லாம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு டீட்டெயில் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.